இணையதளத்தில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எலெக்ஷன் டைமில் அஜித் அவர்கள் ஓட்டு போகிறதுக்காக போயிருந்தார். அப்போ ஓட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரசிகர்கிட்ட நடந்த விதத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இணையதளங்கள் யூடியூப்பில் இப்போ அஜித்துன்னு சொல்லி சர்ச் பண்ணாலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அஜித் ஓட்டு போட்டதை பற்றி தான் தாக்கியிருக்காங்க ஃபுல்லாகவே. அதோட உண்மையான கண்ணோட்டத்தை யாரும் போடவே இல்லை, அதை ஃபுல்லாக அஜித்தை பொய்யாக சித்தரிச்சிருக்காங்க. அதுலேயும் சில ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க லைவ் ஷோவும் போட்டாங்க. அது இல்லாமல் அஜித் வந்ததும் அந்த ரசிகரை தாக்குன செல்லை கொடுங்கின வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்டினியூஸாக ஃபுல்லாக வீடியோ போடவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக ஆகிட்டாங்க. தலா அஜித் பார்த்தீங்கன்னா எந்த எலெக்ஷன் இருந்தாலும் அவர் ஓட்டு போட தவறுனதே கிடையாதுங்க. எல்லா எலெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கன்ஃபார்மாக காலையில் வந்து ஓட்டு போட்டுருவாருங்க. எப்பயும் அது மாதிரி பண்ணுவார். இந்த டைம் என்ன பண்ணிட்டாருன்னா எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு அந்த எலெக்ஷன் பூத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டார். எலெக்ஷன் பூத் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஓட்டு போகிறதுக்கு வந்துட்டாருங்க. அந்த டைமும் பார்த்தீங்கன்னா ரசிகர் கூட்டம் அவரை விடலை. வெளியே வரும்போதே ரசிகர் கூட்டம் ஃபுல்லாகவே அவரை சூழ்ந்துட்டாங்க. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் காவல்துறை எல்லாம் முடிவெடுத்து அஜித்தை அந்த பூத்துக்குள்ளே அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த டைமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவங்களாம் சும்மா விடலை. அஜித்தை உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா அந்த கேட் திறந்து அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்தது இல்லாமல் அவங்க ரொம்ப இருக்கடிக்கு ஊத்துற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் ரசிகர் ஒருத்தர் உள்ளே வந்து அவர் அஜித் பின்னாடி நின்று செல்ஃபி எடுக்க இருந்திருந்தார். அவர் மேலே டச் பண்ணி செல்ஃபி எடுக்க கூப்பிட்டுருந்தாரு. அதை பார்த்த அஜித் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லுக்கு விட்டு கம்னு விட்டார். அதை புரிஞ்சுன்னு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரவங்கலாம் ஒருத்தராக வந்து செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் பக்கத்தில் மாஸ்கே போடாமல் சொல்லியும் அவ்வளோ சொல்லியும் அவர் வந்து செல்ஃபி எடுத்ததுனால வந்து அஜித் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே செல்லை பிடிங்கி வச்சுனார். ஆனால் பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஃபுல்லாக இதுதான் ட்ரெண்டிங்காக காட்டினாங்க. அஜித் கோவப்பட்டார், அஜித் ரசிகரையாய் கோவப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக ஆக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலை அஜித் பார்த்தீங்கன்னா அந்த செல்லை அவங்களோட மேனேஜரான அவர்கிட்ட கொடுத்து இந்த செல்லு அவங்களை கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்துருங்க சொல்லிட்டு அவங்க செல்லை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க காவல்துறை பெண் அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா அவங்க அஜித் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஜித்தும் மறுக்கல, ஏன்னா அவங்க மாஸ்க்லாம் போட்டு வந்துருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால வந்து இருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜரையும் சமாதானப்படுத்தி அங்கே இருக்கிற பத்திரிகையும் சமாதானப்படுத்தி அவங்கள செல்ஃபி எடுக்க வச்சுருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுக்க அனுமதிச்சார். ஆனால் அதை வந்து யாரும் காட்டல, ஒரு ஃபோனை கொடுத்து மட்டும் காட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே மீடியா. அதுக்கப்புறம் அந்த செல்லை பிடுங்கினவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு அவரை வர வச்சு கடைசியில் அவர் வந்ததுக்கப்புறம் மேனேஜர் காட்டினானே அவர் செல்லை அவர்கிட்டருந்து வாங்கி அந்த ரசிகர்கிட்டே திருப்பி கொடுத்தாரு. கொடுக்கும்போதே வார்னிங் பண்ணி கொடுத்தாரு, இது மாதிரிலாம் மாஸ்க் போடாமல் வராதிங்க, மாஸ்க் போடாதனால பிரச்சனை, நான் தான் பண்ணனு சொல்லிட்டு அவர்கிட்ட சாரியும் கேட்டு செல்லையும் அவர்கிட்டையும் கொடுத்தாரு. ஆனால் இதை வந்து அவ்வளோவா மீடியா வெளியே கொண்டு வரல. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவரை செல்லை பிடுங்கிறது மட்டும் காட்டி அவரை ட்ரெண்டிங் ஆக வச்சிட்டாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது அவர் செல்லை பிடுங்கினது உண்மை தான், ஆனால் மாஸ்க் போடாதனால கொஞ்சம் கண்டிச்சிருக்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் செல்லை உடைக்கும் இல்லை ஒன்றும் பண்ணல. ஆனால் மீடியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செல்லை வாங்கி உடச்சிட்டாரு, அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டாருன்னு சொல்லி நிறைய ட்ரெண்டிங்கில் வர வச்சிட்டாங்க ஃபுல்லாகவே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையதளத்தினால வந்த ட்ரெண்டிங் வீடியோஸ் தான் ஃபுல்லாகவே. அவங்க டிஆர்பிக்காக இது மாதிரி வீடியோஸை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க.